சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தினை மேற்கொண்டு வரும் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு ஆதரவாகவும் அவர்களின் விடுதலையை வலியுறுத்தியும் நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று வெள்ளிக்கிழமை உணர்வுபூர்வமான முறையில் பல ஆர்ப்பாட்டங்களும் கவனயீர்ப்பு போராட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 12ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 14 சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 217 கைதிகள் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு ஆதரவாக வடக்கில் யாழ்ப்பாணம், வவனியா, கிளிநொச்சி ஆகிய பகுதிகளிலும் தலைநகர் கொழும்பிலும் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைய இன்று காலை யாழ்ப்பாணம் கோட்டை முனியப்பராலய முன்றலில் ஒன்றிணைந்த அரசியல் தலைவர்கள் மற்றும் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன், வடமாகாண சபை அமைச்சர் ஐங்கரநேசன், தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்த சங்கரி, தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், வடக்கு மாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன், மதத் தலைவர்கள் உட்பட அரசியல் கைதிகளின் உறவினர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் தமிழ்க் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தியதுடன் நல்லாட்சி அரசின் நல்லெண்ணமாக அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் கோரினர். யுத்தம் முடிந்து 7 வருஷங்கள் ஆகின்ற நிலையில் சமாதானத்தை பற்றி பேசுகின்ற அல்லது இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அரசாங்கம் இவர்களை விடுவிக்க வேண்டும் என்பது முக்கியமானது. எல்எல்ஆர்சி அறிக்கையிலும் சரி, ஐநா சபையினுடைய விசாரணை அறிக்கையிலும் சரி, இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இலங்கை அரசாங்கம் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இது இவ்வாறிருக்க தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி இன்று காலை வவனியாவில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவனியா மாவட்ட பிரஜைகள் குழுவினரின் ஏற்பாட்டில் குறித்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் வவனியா நகரசபை முன்றலில் இடம்பெற்றது. இந்த அடையாள உண்ணாவிரதத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், சி சிவமோகன், வடமாகாண சுகாதார அமைச்சர் பா சத்யலிங்கம், வடமாகாண சபை உறுப்பினர்களான ஜி டி லிங்கநாதன், எம் பி நடராஜ், எம் தியாகராசா, இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் வன்னி அமைப்பாளர் எஸ் கோவிந்தராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ் அரசியல் கைதிகளுக்காக இவ்வாறு உண்ணாவிரத போராட்டங்கள் தொடரும் நிலையில் அரசியல் கைதிகளின் விடுதலையில் யாழ் பல்கலை சமூகமும் கைகோர்த்து கொண்டுள்ளது. அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி இன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள், விரிவுரையாளர்கள் உட்பட சகல பிரிவினரும் ஒன்றிணைந்து இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டனர். இன்று நண்பகல் 12 மணியளவில் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஒன்றிணைந்த இவர்கள் பல்கலைக்கழகத்தின் உட்புறத்தில் ஊர்வலமாகச் சென்றதுடன் இன, ஜாதி, மத பேதத்திற்கப்பால் எதுவித நிபந்தனையோ கட்டுப்பாடுகளோ இன்றி கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டுமென்றும் வலியுறுத்தினர். இன்று இலங்கையில் வந்து நாடுபுறாகவும் வந்து 14 சிறைச்சாலைகளில் 217 அரசியல் கைதிகள் வந்து தமிழ் அரசியல் கைதிகள் வந்து நீண்ட காலமாக வந்து விசாரணைகள் ஏதுமின்றி அவர்கள் வந்து விடுவிக்கப்படாமல் இதுவரை இருக்கின்றது. உண்மையில் வந்து எங்களுடைய மாணவர்களுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், எந்த விதமான நிபந்தனைகளுமின்றி இலங்கையர் என்ற அடிப்படையில் தமிழ் சிங்களம் என்ற பேதங்கள் இன்றி கடந்த காலங்களில் சிங்கள இளைஞர்களுக்கு வந்து பொது மன்னிப்பை வழங்கியதை போன்று தமிழ் அரசியல் கைதிகளுக்கும் ஒரு பொது மன்னிப்பை வழங்கி அவர்களை எந்த விதமான நிபந்தனைகளும் இன்றி உடனடியாக விடுவிக்க கோருகின்றோம். இதேவேளை அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தியும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் கிளிநொச்சியிலும் இன்று வெள்ளிக்கிழமை கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. A9 வீதியிலுள்ள பழைய மாவட்ட செயலகம் முன்பாக முற்பகல் ஒன்றிணைந்த மக்கள் ஊர்வலமாக மாவட்ட செயலகத்திற்கு சென்று மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் பா சத்யசீலனிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். இந்த போராட்டத்தில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் கலந்து கொண்டு தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பில் தற்போது ஒரு உணர்வுபூர்வமான நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்பது ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பின் அடிப்படையில் உடனடியாக மனிதாபிமான அடிப்படையில் இவர்கள் அரசியல் ரீதியாக கைது செய்யப்பட்டவர்கள், போராட்ட வழிகளில் ஈடுபட்டார்கள், தமிழருடைய தேசிய விடுதலை போராட்டத்தில் அவர்கள் ஏதோ ஒரு பங்களிப்பை செய்திருந்தார்கள் என்ற அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்ட இவர்களை சட்டங்களை காரணம் காட்டி மறைத்து வைத்திருப்பதற்கு அப்பால் அரசு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும்.
வடக்கில் இவ்வாறான போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் தலைநகரில் தமிழ் அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மெகசின் சிறைச்சாலைக்கு எதிரிலும் ஓர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசியல் கைதிகளை உடன் விடுதலை செய்கின்ற துணைப்பொருளில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல அமைப்புகள் கைகோர்த்திருந்தன. இதற்கமைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு, சிறைச்சாலை கைதிகளின் உரிமையை பாதுகாக்கும் குழு, ஐக்கிய சோசலிச கட்சி என்பனவும் ஊடகவியலாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், மதத் தலைவர்கள் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம், ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் துவாரகேஸ்வரன் என பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து கொண்டனர். நல்லாட்சி அரசாங்கம் உடனடியாக விரைந்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமெனவும், அரசியல் கைதிகளின் உயிர்களை பாதுகாக்க நல்லாட்சி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷமிட்டனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த ஒரு சிலர் 50 பேரை 40 பேரை விடுதலை செய்யலாம், படிப்படியாக விடுதலை செய்யலாம் என்ற ஆலோசனையை பரிசீலிப்பதாக ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்த கருத்துக்கள் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. எங்களை பொறுத்தளவிலே நிச்சயமாக 273 பேரும் பொது மன்னிப்பு அடிப்படையிலே நிபந்தனை இல்லாமல் விடுதலை செய்யப்பட வேண்டும். தயவு செய்து உடனடியாக 273 தமிழ் அரசியல் கைதிகளுக்கும் பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யுங்கள். இல்லாவிட்டால் போராட்டம் வெளியிலும் உள்ளும் தீவிரமடையும் என்பதை அரசாங்கத்துக்கு எச்சரிக்கையாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இதேவேளை நாளைய தினம் மட்டக்களப்பு உட்பட கிழக்கு மாகாணத்திலும் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.